ஹலோ, வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நான் உங்களுக்கு சின்ன டிப்ஸ் கொடுக்க போகிறேன். இந்த மாதிரி இந்த வடிகட்டிலாம் இருக்கும், கொஞ்சம் அழுக்காக தெரியும். இந்த மாதிரி எல்லாம் நம்ம அப்பப்போ யூஸ் பண்ணுறோம், மேலாப்பில் அலம்பி தேய்ச்சி வச்சிடறோம். ஆனால் இது வந்து கம்ப்ளீட்டாக நியூ மாதிரி, நியூ புதுசாக வாங்கும்போது நல்லாயிருக்கு. அதை மாதிரி ஆக்கிறதுக்கு ஒரு சின்ன டிப்ஸு, இந்த மாதிரி ஜூஸர் எல்லாமே, ஜூஸ் பழத்தெல்லாம் புழிஞ்செடுக்கிற ஜூஸர் எல்லாமே அந்த வடிகட்டுறதெல்லாம் கொஞ்சம் க்ளீனாக புதுசு போல் ஆக்கிறதுக்கு ஒரு சின்ன டிப்ஸு கொடுக்குறேன். இதுக்கு வந்து நான் எப்போது என்ன பண்ணுவேன்னா, நிறையா லெமன் சில டைம் வாங்கி நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு சில டைம் மறந்து போய் காஞ்சு போயிடும், அதை வந்து எதுக்கும் யூஸ் பண்ணவும் முடியாது. ஸோ அப்பேற்பட்ட லெமனை வந்து நம்ம கடைசியில் தூக்கி போடுவோம். சில இல்லைன்னா ஏதாவது ரொம்ப கஷ்டப்பட்டு அதை தேய்க்கிறதுல ரொம்ப ஹார்டாக இருக்கும். ஸோ அதை மாதிரி இருக்கிற லெமனெல்லாம் கட் பண்ணிவிட்டு நான் வந்து அதை அப்படியே வந்து ஜூஸ் பண்ணி மிக்சியில் அப்படியே ரெண்டாக கட் பண்ணி மிக்சியில் போட்டு அரைச்சி நல்லா இந்த மாதிரி ஸ்ட்ரெயினரில் வடிகட்டிட்டு இந்த மாதிரி பாட்டிலில் ரொப்பி வச்சுருவேன். இந்த தான் லெமன் ஜூஸு. ஒரு 10-20 அப்படி சேர்ந்து போச்சுன்னா இந்த மாதிரி ஜூஸ் பண்ணி கான்சன்ட்ரேட்டடாக அது கொஞ்சம் தண்ணி, அதை அரைக்கிறதுக்கு மட்டும் தண்ணி யூஸ் பண்ணிவிட்டு இதை மாதிரி லிக்விட் பண்ணி வச்சுருவேன். இதை நம்ம யூஸ் பண்ணுற வினேகர். ஸோ இதுக்கு வந்து நம்ம என்ன பொருள் போட போகிறோம்னா, கொஞ்சம் பேக்கிங் சோடா 1 ஸ்பூனு, அப்புறம் வந்து நம்ம யூஸ்வலாக யூஸ் பண்ணுற வாஷிங் பவுடர் எது இருந்தாலும் ஓகே. யார் என்ன யூஸ் பண்ணுறீங்களோ அதில் வந்து ஒரு ஸ்பூன் வாஷிங் பவுடர், அப்புறம் இது மாதிரி ஒரு 1 ஸ்பூன் வாஷிங் பவுடர், 2 ஸ்பூன் வாஷிங் பவுடர், நிறையா இருந்ததுன்னா 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அதில் வந்து வாஷிங் குக்கிங் சோடா வந்து 1 டீஸ்பூன், பேக்கிங் சோடா 1 டீஸ்பூன் போடுங்க. வினிகர் நான் அப்படியே ஊற்றுறேன், கிட்டத்தட்ட 3-4 ஸ்பூன் அளவுக்கு ஊற்றி விட்டுருங்க. இதை ஊற்றும்போது கொஞ்சம் ரியாக்ஷன் வரும், அது வந்து பேக்கிங் சோடாவோட மிக்ஸ் ஆகிறதுனால வரக்கூடிய ரியாக்ஷன் தான். 4 ஸ்பூன் அளவுக்கு நான் இப்போ ஊற்றிருக்கேன். ஸோ இது மாதிரி தண்ணி லெமன் ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து குடிக்கிறதுக்கெலாம் நான் யூஸ் பண்ண மாட்டேன், இது வேறு சில டிப்ஸுக்கெலாம் நான் போடுறேன். அதுக்கெலாம் வந்து விளக்கு தேய்க்க இது மாதிரி இது சில மெயின் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு, தட் இஸ் ஹவுஸ் ஹோல்டு ஐட்டம் யூஸ் பண்ணிகிட்டே இருக்கிறதுக்கு நம்ம வந்து இது மாதிரி நான் யூஸ் பண்ணிப்பேன். இதில் வந்து நீங்கள் இந்த லிக்விடை ஒரு கரண்டி அளவு எடுத்து, ஒரு சின்ன கரண்டி 2 கரண்டி நம்ம எவ்வளோ க்ளீன் பண்ணணுமோ அவ்வளோக்கு இந்த ஜூஸை யூஸ் பண்ணிக்கோங்க. இது எப்படியுமே நம்ம இந்த மாதிரி லெமனை தூக்கி போடணும், தூக்கி போடாமல் இருக்கிறதுக்கு இது மாதிரி ஒரு டிப்ஸு. இதில் வந்து ஸ்ட்ரெயினர்லாம் வந்து மூங்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிடுங்க. இன்னும் கொஞ்சம் கூட பெரிய கண்டெய்னர் எடுத்தாலும் நல்லாயிருக்கும். ஏன்னா ரொம்ப சிம்பிளாக பண்ணுறேன், ரொம்ப மெனக்கட்டு பண்ணணும்னா ப்ரெஷ்ஷால் தேய்ச்சி அதெல்லாம் பண்ணணும். இது நான் ஜஸ்ட்டு சோப்பிங், நம்ம துணி ஊற வைக்கிற மாதிரி இதெல்லாம் வந்து கொஞ்சம் சோப் பண்ணி வச்சுட்டு கொஞ்சம் பெரிய கண்டெய்னரில் கூட போட்டுக்கலாம். எல்லாத்தையும் முங்குற அளவுக்கு இதில் முக்கிட்டு 1-2 hours இப்போயே விட்டுடுங்க. அதுக்குள்ளே இதில் இருக்கிற அழுக்கு இதெல்லாமே தன்னால் வெளியில் வந்துடும். நீங்கள் எந்த எஃபர்ட்டும் ரொம்ப பண்ணவே வேண்டாம், ஜஸ்ட் இதை முக்கிட்டு அப்பப்போ நீங்கள் வந்து இதை கண்டெய்னர் ஒரு
டப்பு மாதிரி இருந்ததுன்னா உங்களுக்கு அது ஈஸியாக இருக்கும். ஸோ இதை மாதிரி பாத்திரத்தில் போடுறதுனால இது பாத்திரத்துக்கும் எந்த தீங்கும் வரப்போகிறது இல்லை. ஸோ இன்னும் கூட இது வந்து ஸ்டீலுக்குமே ரொம்ப நல்லது. இந்த பேக்கிங் சோடா இந்த வினிகர் சொல்யூஷன் வந்து ஸ்டீலுமே நல்லா பளபளனாகும். ஸோ நீங்கள் அப்பப்போ வந்து இதை ஜஸ்ட்டு ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு பாத்திரம் பெருசாக இருந்ததுன்னா நீங்கள் அப்படியே விட்டுருங்க. பாத்திரம் வந்து கொஞ்சம் சின்னதாக இருந்தது அப்படின்னா கொஞ்சம் அப்பப்போ வந்து அதை கலரி கலரி விட்டுட்டு கொஞ்சம் ஜஸ்ட் சோக்கில் விட்டுருங்க. சோக்கிங்கில் வந்து ஒரு 1 hour சோக்கிங்கில் அப்படியே ரெஸ்ட் பண்ணி விட்டுருங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்ட்டு நான் காமிக்கிறேன். இந்த ஊற வச்சதை நான் வந்து அக்கேஷ்னலாக கீழே மேலே மாற்றி மாற்றி நான் அப்படியே கலரி கலரி கீழே இருக்கிறதுக்கும் படட்டும், ஸோ அந்த லிக்விட் வந்து எல்லா இடத்துக்கும் படட்டும் அப்படின்னு சொல்லிட்டு 2-3 பண்ணிவிட்டு அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஒரு மீடியமாக, ரொம்ப வந்து இப்போ கொதித்து பொங்கி வர வேண்டாம், ஜஸ்ட் ஒரு ஹாட் வாட்டர். ஹாட் வாட்டரில் நீங்கள் அதுக்கு முன்னாடியே ஹாட் வாட்டர் வச்சு கூட நீங்கள் இதெல்லாம் ஊற்றி ஊற வச்சிடலாம். ஸோ இதை நான் வந்து லேசாக சூடு பண்ணியிருக்கேன், லேசாக தான் சூடு பண்ணியிருக்கேன், ஜஸ்ட் சிம்மில் வச்சுருக்கேன், லேசாக சூடு தான் ஆயிருக்கு. இதை சூடு பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிடுவேன். ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 1 hour இப்படியே விட்டுடுங்க. நான் வந்து எடுத்துகிட்ட பாத்திரம் வந்து சின்னதாக இருந்தது, ஸோ எல்லாமே வந்து முங்க முடியல, தண்ணியில் முங்கலை. ஸோ அதுக்காக நான் ஒரு வேறு ஒரு டப்பா எடுத்திருக்கேன். அதில் வந்து கம்ப்ளீட்டாக எல்லா ஸ்ட்ரெயினரும் 4 ஸ்ட்ரெயினரும் உள்ளே முங்கிருக்கு. இப்போவே நீங்கள் பார்ப்பீங்க ஒரு 20 minutes தான், 10 minutes ஆயிருக்கு. ஆனால் அதுக்குள்ளேயே பாருங்கள் ஸ்டீல்லாம் வந்து நல்ல ஷைனிங் கொடுத்துருக்கு. நான் இன்னும் ஒன்றுமே ரப் கூட பண்ணலை, ஜஸ்ட்டு வச்சுருக்கேன். இதை பாருங்கள், இது கூட பாருங்கள் கொஞ்சம் வெளுத்திருக்கு. இது இன்னும் கொஞ்சம் நம்ம கடைசியில் ரப் பண்ணினோம்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இதாகிடும். நான் அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு 1/2 hour ஊறினதுக்கு அப்புறமா நான் காமிக்கிறேன். இப்போ பாருங்கள் இதை ஊற வச்சது, என்ன வீடியோ இப்படி எடுக்கிறேன் பாருங்கள். இதில் வந்து எல்லாம் ஊறி போச்சு, 1/2 hour ஆயிடுத்து. இப்போ வந்து இந்த மாதிரி ஏதாவது டிஷ் வாஷ் லிக்விடு அதை கொஞ்சம் எடுத்துக்கணும். கொஞ்சமாக எடுத்துட்டால் போதும். உங்களுக்கு உங்ககிட்ட ப்ரஷ் பெரிய ப்ரஷ் இருந்ததுன்னா பெரிய ப்ரஷ் எடுத்துக்கலாம், இல்லை சின்ன டூத் ப்ரஷ் இருந்தால் கூட டூத் ப்ரஷ் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஏதாவது இது வந்து பெரிய ப்ரஷ் இது மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா சீக்கிரமாக வேலை முடிஞ்சிடும். அதனால் இப்போ பாருங்கள் இந்த ஊற வச்சதெல்லாம் எப்படி ஆயிடுது, அதே சொல்யூஷன் அந்த ஊற வச்ச சொல்யூஷன்லேயே திருப்பி இந்த ப்ரஷ்ஷை முடிச்சுட்டு இந்த மாதிரி லேசாக ஒரு ப்ரஷ் கொடுங்க. கொஞ்சம் நம்ம டிஷ் வாஷ் லிக்விடை கொஞ்சம் பார்த்து தொட்டுட்டு இந்த ப்ரஷ் உள்ளுக்குள்ளே இருக்கிற ஃபில்டருக்கு நீங்கள் இதை மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம், சீக்கிரமாக அழுத்து போயிடும். ஏன்னா டூத் ப்ரஷ்ஷால் பண்ணணும், ரொம்ப நேரம் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ பெரிய ப்ரஷ்ஷும் கொஞ்சம் ஈஸியாக முடியும். இந்த வெளியில் இருக்கிற ஸ்டீலுக்கு நீங்கள் வேணும்னா ஸ்டீல் ஸ்க்ரப்பர் வச்சுட்டு லேசாக பாத்திரம் தேய்க்கிற மாதிரி தேய்ச்சி, ரொம்ப ஸ்க்ரப் பண்ண வேண்டாம், லேசாக தேய்ச்சா போதும், ஷைனிங் கொடுக்கும். இதை பாருங்கள் எவ்வளோ பளிச்சுன்னா எடுத்து இதை அலம்பி காமிக்கிறேன். எவ்வளோ கண்ணாடி போல பளிச்சு நான் எடுத்து பாருங்கள், ஸ்டீல் கூட நல்லா ஷைனிங் ஆகிட்டு புதுசு மாதிரி ஆகிட்டு. இப்போ இதுவும் அழுக்காக தான் இருக்குது. இதுக்குலாம் தான் பெரிய ஸ்க்ரப்பர் இருந்ததுன்னா ஈஸியாக ஸ்க்ரப் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். சின்ன டூத் ப்ரஷ்ஷால் பண்ணலாம், ரொம்ப நேரம் தேய்க்கிற மாதிரி இருக்கும். இதுவும் கொஞ்சம் ஸ்டிக்னஸ் இருக்கும். டூத் ப்ரஷ்ஷாலையும் தேய்க்கலாம். டூத் ப்ரஷ்ஷில் தேய்ச்சிங்கன்னா
பேஸ்ட் வைக்கணும். அதில் கொஞ்சம் பிரஷ் கொடுக்கணும், பெரிய ப்ரெஷ்ஷில் வந்து கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து பேசிடலாம், ஈஸியாக நிறையா ஏரியா கவர் ஆகும் பெரிய ப்ரெஷ்ஷில். நான் பேஸாக தான் கொடுக்குறேன், ரொம்ப ப்ரெஷர் பண்ணலை. இப்போவே பார்த்தீங்கன்னா அழுக்கெல்லாம் வந்துருக்குறேன். பக்கத்துலேருந்தே தேய்ச்சிங்கன்னா வெளிப்பக்கத்தில் இருக்கிற அழுக்கெல்லாம் தன்னாலே வந்து ரொம்ப எஃபர்ட்டே போட வேணும். ஸோ அதுக்கு தான் பெரிய கனமான ப்ரெஷ் இல்லைன்னா பண்ணலாம். இந்த அலம்பி காமிக்கிறேன், எவ்வளோ அழுக்கிறது எவ்வளோ போயிட்டு இன்னும் கொஞ்சம் தேய்ச்சாக்க இன்னும் கொஞ்சம் இருக்கிறதும் போயிடும். கைப்பொடி ஸ்டாண்டெல்லாம் அதில் வச்சு ஊற வைக்க முடியாததுனால இந்த தனியாக ஸ்க்ரப்பரால் லேசாக தேய்ச்சா போதும் பிரச்சனை. நெக்ஸ்ட் இந்த சின்ன ஸ்ட்ரெயினர், நான் சின்ன ப்ரஷ் யூஸ் பண்ணுறேன். லேசாக தான் தேய்க்கிறேன், ஸ்டீல் போர்ஷன் லேசாக இந்த மெட்டல் ஸ்க்ரப்பரால் லேசாக ஸ்க்ரப் பண்ண தான் போகும். புதுசு போல ஆயிட்டு வந்த அடிக்கடி டீ போடுறது இதெல்லாம் இதனால கொஞ்சம் சீக்கிரமா டஸ்ட் படியும். மைனியூட்டாக இருக்கிறதுனால சின்ன ப்ரஷ் தான் இருக்கு சரியா வரும். இந்த மாதிரி சின்ன ஸ்ட்ரெயினர் இருக்கு, Thank you.
Thanks for watching.